பிரைஸ் லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த 5 மினிட்ஸ் தாட் வித் பாஸ்டர் சைமனுக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். விசேஷமாய் கடந்த செக்மெண்ட்ஸில் நாம் பலிபீடங்களை குறித்து நாம் படித்துக்கொண்டு வருகிறோம். கடந்த செக்மெண்ட்டில் நாம் வந்து 2 வித பலிபீடங்களை குறித்து படித்தோம், மண் பலிபீடம், கல் பலிபீடம். இப்பொழுது வெண்கல பலிபீடம் என்ற இன்னொரு பலிபீடத்தை குறித்து நாம் படிக்கப் போகிறோம். இதை குறித்து நாம் படிக்க வேண்டுமானால் யாத்திராகமம் 27:1-2 வசனத்துக்கு நேராய் நம்முடைய வேதாகமங்களை நாம் திருப்புவோம். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ இருப்பதாக. அதன் 4 முனைகளிலும் 4 கொம்புகளையும் உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோடு ஏகமாக இருக்க வேண்டும். அதை வெண்கல தகடால் மூட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இடத்துல 3வது பலிபீடத்தை குறித்து நாம் படிக்கிறோம். இது முதலாவது ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பலிபீடம். சீத்திம் என்கிற ஒரு மரத்தால் செய்யப்பட்டு அந்த மரத்தின் மேலே வெண்கலத்தை கொண்டு வந்து மூடினார்கள். அப்போ அந்த மரம் தெரியாது, பார்க்கறவர்களுக்கு அந்த வெண்கல பகுதி மட்டும்தான் தெரியும். அப்போ இதிலிருந்து நாம் படிக்கிற சத்தியம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது இந்த மரம் என்று சொல்லுதல், இந்த சீத்திம் மரம் என்று சொல்லுதல், இது மனுஷீகத்தை காண்பிக்கிறது. வெண்கலம் என்று சொல்லுதல் நாம் அறிந்தது போல தேவனுடைய கிருபையை காண்பிக்கிறது. தேவனுடைய கிருபையினால் ஒரு மனுஷனுடைய மனுஷீகத்தை மூடுவதைத்தான் இந்த வெண்கல பலிபீடம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவருடைய அர்த்தம் என்ன? உதாரணத்துக்கு நாம் சில காரியங்கள் சொல்லுகிறோம், இது இயற்கை தானே, இது நேச்சுரல் தானே, இது இயல்பான ஒரு விஷயம் தானே, இதை நான் செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது? மனுஷீகத்துக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணுறோம், நம்ம ஃப்ளஷ்லி கேரக்டருக்கு வி ஆர் கிவிங் சம் எக்ஸ்கியூசஸ். பட் இந்த வெண்கலமாகிய தேவ கிருபை நம்ம மூடும் பொழுது அது நம்முடைய பாவத்தை மூடுகிறது என்ற அர்த்தம் அல்ல, நம்முடைய பாவமே செய்ய விடாதபடி நம்மை முற்றுமாய் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றுகிறது. ஆனால் இந்த சீத்திம் மரத்தை குறித்து நான் சில சத்தியங்களை உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். இந்த சீத்திம் மரத்தை குறித்து சில காரியங்களை நான் சொல்கிறேன். இம்மரம் கலிலேயா கடல்ல பக்கத்தில் இருக்கிற உப்புக்கடல் வரையுள்ள யோர்தானின் பள்ளத்தாக்குகளில் வளர்கிறது. அதாவது இம்மரம் கலிலேயா கடலில் இருந்து உப்புக்கடல் வரையிலுள்ள யோர்தானின் பள்ளத்தாக்குகளில் வளர்கிறது. இது சீனாய் வனாந்தரத்திலும் அதிகமாய் காணப்படக்கூடிய ஒரு மரம். அதில்லாதபடி எகிப்து, பாலஸ்தீனம் போன்ற இடங்கள்லையும் இந்த சீத்தி மரம் இருக்கிறது. இந்த சீத்தி மரத்தினுடைய சின்ன சின்ன மரங்களை பார்த்தீங்கன்னா முட்கள் அதிகமாக இருக்கும். அந்த முள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல த்ரான்ஸ், அந்த முட்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த மரம் 15 அடியிலிருந்து 20 அடி உயரம் இருக்கும் வளரக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அதில்லாதபடி இந்த மரம் மிகவும் கடினமான ஒரு மரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்பேற்பட்ட மரத்தை கொண்டு வந்து தான் கர்த்தர் பலிபீடமாய் மாற்றுகிறார். முதலாவது இந்த மரம் காட்டு மரமாய் வனாந்திரத்தில் வளர்ந்த ஒரு மரம். இது பலிபீடமாய் மாற்றப்பட்டது. அதுபோல காட்டு மரத்தை போன்ற முரட்டு சுபாவம் உள்ள நம்மையும் கூட கர்த்தர் தெரிந்தெடுத்து தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் மாற்றுவதை தான் இந்த சீத்தி மரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ரெண்டாவது, இந்த சீத்தி மரம் நான் சொன்னேனே, இது முட்கள் உள்ள மரம். முள் என்று சொல்லுதல் மனுஷீக பலவீனங்களையும் குறைகளையும் காண்பிக்கிறது. இம்மரத்தின் முட்கள் நீக்கப்பட்டு அது தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வந்து பயன்படுத்தப்பட்டது போல இந்த தேவனும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மனுஷீகங்கள் அல்லது குறைகள் பலவீனங்கள்லாம் வெட்டி எடுத்து நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்துகிறார். மூன்றாவது, இந்த மரம் என்று இந்த சீத்தி மரத்தை குறித்து படிக்கும்பொழுது இது வெட்டி எடுக்கப்பட்ட மரம். அதாவது பூமியில் தழைத்து நின்ற ஒரு இடத்துலேருந்து அதை அப்படியே வெட்டி எடுத்து அதன் வேர்கள்லேருந்து பிடுங்கி கொண்டு அது வேறொரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டு அந்த இடத்துல அது பலிபீடமாய் மாறினது போல நாமும் கூட இந்த பூமியிலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிடித்து நம்மளை கட் பண்ணி எடுத்து ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்து நம்மளை அப்படியே முழுவதுமாய் பிரித்து அவருடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்துவதை காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் உண்மையாகவே ஒரு வெண்கல பலிபீடமாக இருக்கிறீர்களா, அல்லது கர்த்தரை நம்புகிற ஜனங்களாக இருக்கிறீர்களா? பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சங்கீதம் 32:10 படிக்கிறோம். நீ கர்த்தரை நம்பி அந்த கிருபையினால நீ சூழ்ந்து கொள்ளப்படும் பொழுது நீயும் கூட ஒரு வெண்கல பலிபீடமாய் மாறுவாய். அப்போ உன்னுடைய மனுஷீகங்கள், உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய முட்கள்னு சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் மாற வேண்டுமானால் நீ தேவனுடைய கிருபையினால சூழப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால் நீ வெண்கல பலிபீடமாய் மாறுவதற்கு உன்னை தேவனுடைய கிருபைக்கு நீ ஒப்புக் கொடுப்பாயாக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்த செக்மெண்ட்டில் சந்திப்போம். காட் பிளெஸ் யூ ஆல்.